புவன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நேயர்களே, இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னா, இந்த வீடுகளில் நம்ம சாம்பிராணி புகை போடுறோம். எதற்காக போடுறோம், ஏன் போடுறோம் அப்படின்னம்னா, ஒரு தெய்வ கடாட்சத்துக்காக போட்டுக்கிட்டுருக்குறோம். இந்த சாம்பிராணி புகை அப்படின்னா சில நல்ல விஷயங்களை நம்மளுக்கு கொடுக்கும், தீய சக்திகளை விரட்டும் அப்படிங்கிறதுனால தான் இந்த சாம்பிராணி புகையானது வீட்டுக்குள்ளே நாம் போடுறோம். இந்த தூபம் போடுறது மிக அற்புதமான விஷயமாக இருக்கிறது. நம்மளுடைய கலாச்சாரப்படி இந்த புகை போடுறது அப்படிங்கிறது மிகவும் ஒரு அவசியமாக இருக்கிறது. ஒவ்வொரு வீட்டிலையும், ஒவ்வொரு சன்னிதானங்களிலையும், எல்லா இடங்களையும், நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் எதா இருந்தாலுமே, நம்மளுக்கு இந்த தூபம் காமிக்கிற விஷயம் அப்படிங்கிறது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. இந்த தூபத்தில் அப்படி என்ன விசேஷம் இருக்கிறது, என்னென்ன தூபங்கள் நாம் காட்டினா என்னென்ன விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறது இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமாக இருக்கிறது. நம்மளுக்கு தெரிந்த இந்த புகை போடுதல் அப்படிங்கிறது வந்து என்னென்னா, சாம்பிராணி புகை போடுவோம், அப்புறம் வெண்கடுகு புகை போடுவோம், வேப்பிலை புகை போடுவோம், அப்புறம் இந்த குழந்தைகளுக்கெல்லாம் வந்து சில விஷயங்களெல்லாம் போட்டு புகை போடுவோம். அப்படி போடும் பொழுது குழந்தைகளுக்கு பிடிக்கின்ற பிணிப்பு எடை நீங்குகிறது, வீட்டில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் நீங்குகிறது, தெய்வ கடாட்சம் கொடுக்கிறது, மனதுக்கு அமைதியை கொடுக்கிறது, வீட்டிற்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு நாம் அமைதியான ஒரு சூழலை நம்ம வீட்டுக்குள்ளே அமைச்சு கொடுக்குது அப்படிங்கிறதுனால தான் இந்த தீபம் தூபம் எல்லாம் நாம் வீட்டுக்குள்ளே செய்கிறோம். அந்த தூபம் போடுறதுல வந்து நிறைய விஷயங்கள் இருக்கிறது நேயர்களே. அதாவது இப்போ ஒவ்வொரு பொருளையும் வச்சு தூபம் நாம் போட்டுக்கிட்டுருக்குறோம். ஆனால் என்னென்ன பொருள் தூபம் போட்டால் என்னென்ன பலன் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது இன்றைக்கு அதிகப்படியான பேருக்கு தெரியாமல் இருக்குது. இந்த தூபம் போடுதலில் நிறைய பொருட்கள் இருக்குது. அந்த பொருட்கள் என்னென்ன விஷயங்களை நம்மளுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறத இன்றைக்கி நாம் பார்க்கலாம். முதல்ல வந்து சந்தனத்தில் தூபம் போட்டால், சந்தன பொடி செய்து அந்த சந்தன பொடியில் வந்து நீங்கள் சாம்பிராணி புகை வீட்டுக்குள்ளார போட்டால் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்ப்போம். அதாவது தெய்வ கடாட்சம் உண்டாகும். சந்தன தூளில் தீபம் போடுதல் அப்படிங்கிறது மிக அற்புதமான விஷயம், ஒரு நல்ல வாசனை திரவியம். அந்த வாசனைக்காக, அதாவது தெய்வ கடாட்சம் அப்படிங்கிறது தெய்வத்துக்கு வந்து மிக ஒரு வாசனை திரவியங்கள் ரொம்ப பிடிக்கும். வாசனை திரவியங்கள் நிறைந்த இந்த சந்தனத்தில் தூபம் காட்டும் பொழுது தெய்வ கடாட்சம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சாம்பிராணி. சாம்பிராணி தூபத்தை போட்டால் என்ன பலன் கிடைக்கும்னா, கண் திருஷ்டி பொறாமைகள் நீங்கும். நம்ம வீட்டுக்குள்ளேயும் சரி, வெளியே போயிட்டு வர்றோம், நம்மளுக்கும் சரி, கண் திருஷ்டிகள் நிறையா இருக்குது. சொல்லடி பட்டாலும் படலாம், கண்ணடி படக்கூடாது அப்படின்னு பெரியோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம சொல்லடிப்பட்டால் கூட அது மறந்துடுவோம், அது ஏதாவது நம்ம செய்து பரிகாரம் தேடிக்கலாம். கண்ணடி பட்டுச்சுன்னா சாமிக்கு தேங்காய் உடைச்சா கண்டிஷ்டி போயிடும். ஆனால் மனிதர்களுக்கு கண்டிஷ்டி அப்படிங்கிறது மனிதனை உணுக்காட்டும், அதாவது படுக்கைக்கே கொண்டு செல்லுற அளவுக்கு கண்டிஷ்டி வேலை செய்யும். அதனால் இந்த சாம்பிராணி புகை போடுறது வந்து கண் திருஷ்டியையும் பொறாமை குணங்களையும் நீக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து ஜவ்வாது. இந்த ஜவ்வாதில் புகை போட்டால் என்னன்னா, திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகும். யாருக்கெல்லாம் திடீர் அதிர்ஷ்டம் வரப்போகுது அப்படின்னு ஜாதகங்களில் இருக்கோ, அந்த ஜாதகக்காரர்களெல்லாம் என்ன பண்ணுங்கள், ஜவ்வாது வாங்கி அதில் தூபம் போடுங்க. வீட்டில் எப்பொழுதும் யார் வேணாலும் போடலாம், அனைவரும் போடலாம். இந்த ஜவ்வாது தூபத்தை போட்டால் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அகில் அப்படின்னு ஒரு மரம் இருக்குது. அகில் மரத்தில் தூபம் போட்டால், அகில் பொடியில் தூபம் போட்டால் என்ன நடக்கும்னா, குழந்தை பாக்கியம் உண்டாகும். நிறைய பேருக்கு இன்றைக்கி இருக்கிற பிரச்சனை, ஒரு குழந்தை இல்லை, எங்களுக்கு கல்யாணம் திருமணமாகி இவ்வளவு வருடங்களாகிறது, எங்களுக்கு இன்னும் குழந்தைகளை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த ஒரு தெய்வத்தினுடைய அனுகிரகத்தால் எங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் வேண்டும் அப்படின்னு நிறைய கோயில்களுக்கு போய் நிறைய பரிகாரங்களெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்காக இந்த என்னென்னா,
அகில் மரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. இந்த அகில் மர தூள் வாங்கி தூபம் போட்டுட்டு வாங்க, அது குழந்தை பாக்கியத்தை உண்டாக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் வந்து துகில் அப்படின்னு ஒன்று இருக்கு. இந்த துகில் மரத்தூளில் வந்து புகை போட்டிங்கன்னா குழந்தைக்கு நல் ஆயுள் கிடைக்கும், அழகு ஆரோக்கியம் பெருகும். குழந்தைகள் வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் நல்ல ஆரோக்கியமும் கிடைக்கும், நீண்ட ஆயுளும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. துளசி இலையால் தூபம் போட்டால், இந்த துளசி இலையால் தூபம் போடுறது காரிய தடை திருமண தடை நீங்கும். யாருக்கெல்லாம் எந்த காரியம் எடுத்தாலும் வேஸ்ட்டாகவே இருக்குதுங்க, எந்த காரியமும் நடக்க மாட்டேங்குது, எந்த காரியத்துக்கு போனாலும் தடையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே ரொம்ப நாள் ஆச்சு, 35 வயசு ஆகுது, இன்னும் திருமணம் நடக்கலை, எந்த பொண்ணும் செட் ஆக மாட்டேங்குது, வருது ஜாதகம் வருது ஆனால் செட் ஆகலை, கடைசி நேரத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தில் தள்ளி போயிடுதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க எல்லாமே என்ன பண்ணலான்னா துளசி இலையை பறித்து காய வைத்து பொடி செய்து இல்லை காய வைத்து அப்படியே கூட நாம் தூபம் போடலாம் வீட்டுக்குள்ளே. இது போட்டுட்டு வந்தாச்சுன்னா உங்களுக்கு காரிய தடையும் திருமண தடையும் நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நேயர்களே, இன்னும் தூதுவளை இலை தெரியும், நம்ம சளி பிடிச்சா தூதுவளை இலை சாரத்தான் நம்ம சாறு வச்சு குடிப்போம். அதாவது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சூப்பு மாதிரி வச்சு குடிப்போம். எதைய, தூதுவளையை. இந்த தூதுவளையில் தூபம் போட்டால் என்ன நடக்கும்னா வீட்டில் எந்த நேரத்திலையுமே தெய்வ அருள் புரியும். தெய்வம் வந்து எப்போதும் நம்ம வீட்டுக்குள்ளே இருந்து நம்மளுக்கு அருள் புரியும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்னென்னா தூதுவளை இலையால் தூபம் போடுங்க. தூதுவளை இலை தெய்வத்திற்கு மிகுந்த உகந்த இலையாக கருதப்படுகிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா வலம்புரிக்காய். வலம்புரிக்காய் எல்லாருக்குமே தெரியும். இந்த வலம்புரிக்காயில் தீபம் போட்டால், அதாவது தூபம் போட்டால், வலம்புரி இப்போ தூபம் போடுற விஷயங்களை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு இலையும் ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் என்ன சொல்கிறோம்னா அந்த தூபத்துக்கு ஒவ்வொரு பொருளுக்கும் தூபம் போட்டால் அந்த பொருளுக்குண்டான பலன் என்ன அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இப்போ வந்து என்னென்னா வலம்புரிக்காயில் தூபம் போட்டால் என்ன நடக்கும்னா 12 வகையான பூதகணங்கள் நம்மளை விட்டு நீங்கிவிடும். நிறைய பூதம் பிடிச்ச மாதிரி இருக்குது, பித்து பிடிச்ச மாதிரி இருக்குது அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கெட்ட விஷயங்களெல்லாம் நம்மளை விட்டு ஓடி போயிடும். அதாவது வலம்புரிக்காயில் தூபம் போடுவது. அப்புறம் வந்து வெண்குங்குளியம். வெண்குங்குளியத்தால் தூபம் போட்டால் துஷ்ட ஆவிகள் ஓடிவிடும். துஷ்ட ஆவிகள், தீய சக்தி, தீய ஆவிகள், இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் இருக்கிற இடம் தெரியாமல் ஓடி போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வெண்கடுகு. அதிகப்படியாக நம்ம பார்க்கக்கூடியது வெண்கடுகு. இன்றைக்கி வெண்கடுகளை தான் நிறைய பேர் தீபம் போட்டுக்கிட்டு இருக்காங்க, சரி தூபம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. வெண்கடுகு இல்லாத இடமே கிடையாது. வீட்டுக்குள்ளே ஏதாவது பிரச்சனையா, தூக்கமே வரமாட்டேங்குதா அப்படின்னு சொன்னால் வெண்கடுகு வாங்கி சாம்பிராணியில் கலக்கி தூபம் போடுங்க. ஒரு 48 நாள் தொடர்ந்து தூபம் போட்டுட்டு வாங்க, புகை போட்டுட்டு வாங்க. அந்த தீய சக்திகள் ஏதாவது இருந்துச்சுன்னா வீட்டை விட்டு வெளியே போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் வெண்கடுகு வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயமாக இருக்கிறது. பகைமை எதிர்ப்புகள் விலகும் வெண்கடுகில் தூபம் போடுவது அப்படிங்கிறது. நாய்க்கடுகுன்னு ஒன்று இருக்குது. இந்த நாய்க்கடுகு தூபம் போட்டால் துரோகிகள் நம்மை கண்டு ஓடி விடுவார்கள். நம்மளுக்கெல்லாம் யார் எதிரியாக இருக்காங்களோ, நம்மளுக்கு யார் துரோகம் பண்ணுறாங்களோ, நம்மளுக்கு தெரியாமையே நம்மளுக்கு யார் மறைமுகமாக துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே நம்மளை விட்டு ஓடி போயிடுவாங்க. எதில் போட்டான்னா வெண்கடுகு, நாய்க்கடுகு. நாய்க்கடுகு அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும், காடுகளில் இருக்கும், சின்ன சின்ன ஒரு விரல் சைஸுக்கு காய் இருக்கும், அது காஞ்சதுன்னா கடுகு மாதிரியே கருப்பாக குட்டி குட்டியாக இருக்கும், அதுதான் வந்து நாய்க்கடுகு. அது எதிரிகளை துரோகிகளை ஓட ஓட விரட்டி விடும் அதில் தூபம் போட்டால். அப்புறம் பார்த்திங்கன்னா மருதாணி விதை. இந்த மருதாணி விதையில் தூபம் போட்டால் என்ன விஷயம் நடக்கும் அப்படின்னா சூனிய கோளாறுகள் நீங்கும். பில்லி, சூனியம், ஏவல் இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, இந்த பிரச்சனைகள் எல்லாம் மருதாணி விதையில் நீங்கள் தூபம் போடுறதுனால விலகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கரிசலாங்கண்ணி. கரிசலாங்கண்ணி இலை எல்லாத்துக்குமே தெரியும், கண்ணுக்கும் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. தலைமுடி வளர்கிறதுக்கும் கரிசலாங்கண்ணியை நம்ம உபயோகப்படுத்துகிறோம்.
உபயோகம் படுத்துறதுனால மாகாண்கள் அருள் கிட்டும். பெரிய பெரிய மாகாண்கள் அருள் நம்மளுக்கு கிட்டும். எப்படியாவது அவர்களை நாம சந்திப்போம். எங்கேயாவது நம்மளுடைய சூழ்நிலை இழுத்து சென்று அவர்களை தரிசிக்க வைக்கும். பெரிய பெரிய மாகாண்களில் அருள் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. வேப்பம் பட்டையில் தூபம் இட்டாள், வேப்பம் பட்டையில் தூபம் இட்டால் ஏவல் பீடைகள் விலகிவிடும். நம்மளுக்கு யாராவது ஏவி விடுறாங்க, ஏதோ மாதிரி இருக்கு, பேய் பிடிச்ச மாதிரி இருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து வீட்டில் வந்து வேப்பம் பட்டையால் தூபம் போடுங்க. நன்னாரி வேரில் தூபம் போடலாம். நன்னாரி வேரில் தூபம் போடுறது என்ன பிரச்சனை என்ன கொடுக்கும்னா, ராஜ வசியத்தை கொடுக்குங்க. யாரெல்லாம் ராஜா மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க, ராஜ வசியம். அவங்கள பார்த்தாவே ஒரு வசீகரமாக இருக்கும், அவங்க பேசுறது ஒரு வசீகரமாக இருக்கும், அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கும், அவங்க பேசுறது கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தருடைய பாவனைகளெல்லாம் பார்க்கும் பொழுது தன்னைத்தானே ஈர்த்து கொள்ளும். அவர்கள்கிட்ட நீங்கள் பேசும் பொழுது அவர்களை விட்டு விலகிறதுக்கு கூட நம்மளுக்கு யோசனை வராது, அவர்கள் கூடையே இருக்கணும்னு தோணும். ஸோ அந்த ராஜ வசியத்தை ஈர்த்து கொடுக்கும் என்னென்னா, நன்னாரி வேரில் தூபம் இட்டால். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெட்டி வேர், வெட்டி வேரில் தூபம் இட்டால் சகல காரியங்களையும் சித்தியாக்கும், எல்லா காரியங்களையும் சித்தியாகும். வீட்டிலிருந்து செல்லக்கூடிய வெளியே செல்லக்கூடிய நிறைய விஷயங்களில் நம்ம எது நடக்குது எது நடக்கலைங்கிறது ஒவ்வொரு வீட்லேயும் இருக்கும், ஒவ்வொரு வீடுகள்லையும் சில விஷயங்கள் நடக்காமல் இருக்கும். அவங்கெல்லாம் என்ன பண்ணுங்கன்னா வெட்டி வேரில் தூபம் போடுங்க. அப்படி போடும் பொழுது சகல காரியங்கள், நீங்கள் நினைக்கக்கூடிய சகல காரியங்களுக்கும் வெற்றியை கொடுக்கும், சித்தியாகும், அதை நடத்தி கொடுக்கும், அந்த காரியங்களை நடத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வேப்ப இலையில் தூபமிட்டால் சகல வியாதிகளும் நீங்கும். என்னென்ன வியாதிகள்லாம் இருக்கோ, வீட்டில் பெரியவங்களுக்கும் சின்னவங்களுக்கும் நம்மளை போல் இருக்கிறவங்களுக்கும் ஏதாவது ஒரு விஷயம் உடலில் வந்து ஏதாவது ஒன்று தொத்திக்கிட்டு இருக்கும். அது இப்போ வந்து கொரோனா வந்து இருக்கிறதுனால எல்லாருக்குமே ஒரு பயம் உண்டு, நம்ம அவங்கவுங்க உடல் ரீதியான பிரச்சனைகள். அதனால் அதிகமாக வேப்ப இலை தூபத்தை பயன்படுத்துங்க. அப்படி பயன்படுத்தும் பொழுது சகல வித நோய்களும் நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது மருதாணி இலை. மருதாணி விதையில் நாம் வந்து தூபம் போட்டிருக்கோம். இப்போ வந்து மருதாணி இலையில் தூபம் போட்டால் என்ன ஆகும்னா சகல தோஷங்கள் நீங்கும். என்னென்னமோ தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஜாதகத்தில் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர், இந்த மாதிரி தோஷமெல்லாம் இருக்குங்களாமா அப்படின்னு. ஸோ அது என்ன தோஷமாக இருந்தாலும் அவங்க வீட்டில் என்ன பண்ணுங்கன்னா மருதாணி இலை தூபம் போடுங்க. வீட்லேயும் தோஷம் இருக்காது, உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்களுக்கும் சில விஷயங்களை கட்டுப்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ நேயர்களே, இன்றைக்கு நாம் தூபம் போடுதலை பற்றி பார்த்தோம். தூபம் அப்படிங்கிறது எல்லா விஷயங்களுக்கும் ஒரு நன்மையை சேர்க்கக்கூடிய விஷயமாக இந்த தூபம் இடுதல் இருக்கிறது. வீட்டிலும் சரி, மற்ற இடங்களிலும் சரி, கோவில்களிலும் சரி, எல்லா இடங்களிலுமே இந்த தூபம் காட்டுற விஷயமானது நமக்கு பிடித்தமான விஷயம். அந்த ஒரு வாசனை, சாம்பிராணி வாசனை வந்து வரும்பொழுது நம்மளுக்குள்ள நம்ம மனசே வந்து மாறும். ஒரு டென்ஷனாக இருந்தால் கூட அந்த டென்ஷனெல்லாம் ஓடி போய் அமைதியாக அந்த இடத்துல உட்காருவோம். அந்த மனம் வந்து மனசை ரொம்ப ஈர்க்கும் சாம்பிராணி தூபம் காட்டுறது அப்படிங்கிறது. எந்த இடத்துல எல்லாம் தூபம் காட்டிக்கிட்டு இருக்கிறாங்களோ அந்த இடத்துல எல்லாம் தெய்வ கடாட்சம் நிறைந்து இருக்கும். நீங்கள் தொழிற்சாலையானாலும் சரி, தொழிற்கூடமானாலும் சரி, நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய அலுவலகங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, அங்கே அடிக்கடி தூபங்கள் காட்டிட்டு இருங்க. அது மிக நல்ல விஷயம். இந்த மாதிரி உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தால் இந்த ஒவ்வொரு பொருளையும் நீங்கள் பார்த்து வாங்கி அதில் தூபம் இட்டு பயன்பெறுங்கள் நேயர்களே. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்பேன். இந்த விஷயங்களை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இதெல்லாம் உண்மையான விஷயங்களாக இருக்கிறது. நன்றி, வணக்கம்.